ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரூட் கேக் பண்ண போகிறேன். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுக்கு 1/2 கப் கிரான்பெரி, 1/2 கப் ஆப்ரிகாட், 1/2 கப் ஃபிக், 1/2 கப் பிளாக் கிரேப்ஸ், 1/2 கப் ப்ளூபெரி, 1/2 கப் டேட்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் ஃப்ரெஷ் கிரேப் ஜூஸ் விட்டுடலாம். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். இது மினிமம் 4 ஹவர்ஸ் நல்லா சோக் ஆகும். இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 1/4 கப் கோதுமை மாவு, 1/2 கப் கம்பு மாவு, இப்போ பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 டீஸ்பூன் சினமன் பவுடர், 1/2 டீஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை நல்லா சலிச்சுடலாம். இன்கிரீடியன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வெட் இன்கிரீடியன்ஸ்க்கு இன்னொரு பவுலில் 1/3 கப்பில் கோகனட் ஆயில் எடுத்துக்கலாம், 1/2 கப் நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். இதை நல்லா விஸ்க் பண்ணிடலாம். இதை நல்லா விஸ்க் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு 1/2 கப் தயிர் விட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெட் இன்கிரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு 10-12 சாப்ட் பாதாம் போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சோக் ஆகி எனக்கு 4 ஹவர்ஸ் ஆகுது. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பேக்கிங் ட்ரே கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பேட்டர் லோட் பண்ணிடலாம். ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. பேக்கிங் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். இதை நான் 180°C ஃபார் 20 மினிட்ஸ் செட் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் இட்ஸ் நாட் டன்னா நீங்கள் இன்னொரு 4 மினிட்ஸ் வைக்கலாம், ஆர் அண்டில் திஸ் கியூஆர் கம்ஸ் அவுட் க்ளீன். லாஸ்ட் 5 மினிட்ஸ் நல்ல பேக் ஆகிருக்கு கேக். ஸோ நான் எக்ஸ்ட்ரா 2 மினிட்ஸ் வச்சேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இஃப் கியூஆர் க்ளீனாக வந்ததுன்னா இட்ஸ் டன். கேக்கு கூலிங் ரேக்கில் கூல் பண்ண விட்டுடலாம். சூப்பராக இருக்குது கேக்கு. கேக் நல்ல கூல் ஆகிடுது. நான் இப்போ கட் பண்ணி காமிச்சிடுறேன். நல்ல சாஃப்டாக இருக்குது, மாய்ஸ்டாக இருக்குது கேக்கு. ஃப்ரூட் கேக் ரெடி ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக கம்பு மாவு போட்டதுனால அது வந்து டெஃபினட்டாக ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறது. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கங்கே கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல், டூ லைக் அண்ட் ஷேர் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.